பண்ணேன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அதுக்கடுத்து இருக்கிற ஸ்டெப் நம்பர்ஸ் பற்றி, அது கிரேட்டர் தென்னா இல்லை ஈக்குவல் டா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து நிறையா சமயத்தில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்ப்போம், அப்போது எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படிங்கிற ரெண்டு டேட்டா செட் இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம இது கிரேட்டர் தென்னா இல்லை லெஸ் தென்னா ஈக்குவல் டா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பார்க்குறது, இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஈக்குவல் டு ஜிஇஸ்டிஇபி ஜிஇ ஸ்டெப் நம்பர் டூ டெஸ்ட் நம்பர் டூ டெஸ்ட் அகைன்ஸ்ட், அதாவது எந்த நம்பரை டெஸ்ட் பண்ணணும் எந்த நம்பருக்கு எதிராக. இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு ஜிஇ ஸ்டெப் சி ஃபோர்ன்றது இந்த செல்லு, சி ஃபோர் கமா டி ஃபோர், டி ஃபோர் அப்படின்றது இது. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒன் அப்படின்ற ஒரு ஆன்சர் வரும், இல்லை ஈக்குவல்டாக இருந்தாலும் ஒன் அப்படின்றது ஆன்சர் வரும். இப்போது டென் நாட் கிரேட்டர் தென் டுவெண்ட்டி, ஸோ ஆன்சர் வில் பி ஜீரோ, அந்த மாதிரி வரும். இப்போ 10 வந்து 20க்கு கம்மியாக இருக்கிறதுனால ஜீரோ அப்படின்னு வரும். இப்போ 50 வந்து 20க்கு கூட இருக்கிறதுனால ஒன், ஜஸ்ட் இங்கே 20 இருந்தாலும் இங்கே ஒன் அப்படின்னு வரும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொடுக்குற வேல்யூ தான் சி ஃபைவ் அப்படின்றது 50, டி ஃபைவ் அப்படிங்கிறது 20, அதாவது ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ செகண்ட் கொடுக்குற வேல்யூவோட கிரேட்டர் தானா இருந்ததுன்னா ஒன், ஈக்குவல்ட்டாக இருந்தாலும் ஆன்சர் வில் பி அ ஒன், அப்படி இல்லை அப்படின்னா ஜீரோ. இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் இருக்குது, 99 100 ஜீரோ, 100 100 ஈக்குவல் ஸோ ஒன், 101 100 கிரேட்டர் தென் ஸோ ஒன், டூ இங்கே ஒன்றும் இல்லை. அப்படி நல் வேல்யூ இருந்தாலும் ஒன்று எடுத்துக்கும், இங்கே இங்கேருந்து இங்கே இங்கே ஃபஸ்ட்டு நல் வேல்யூ இருந்து ரெண்டாவது இருந்தால் ஜீரோன்னு எடுத்துக்கும். ஸோ இங்கே நல் வேல்யூ இருந்தாலும் ஜீரோ இருந்தாலும் சேம் தான், சரியா? இப்போ வாங்க எப்போ எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஒரு சேல்ஸ் பர்சன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளவு, அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம், இப்போ இதே தான் ஜிஇஎஸ்டிஇபி ஜி ஸ்டெப் T27, இதான் T27 E27 இது. அப்போது அவங்க அச்சீவ் பண்ணல, அதாவது 3000 4000த்தோட சின்னது ஸோ ஜீரோ, 5000 4000 டார்கெட்டோட சேல்ஸ் அச்சீவ் ஆயிடுச்சு ஒன்று. இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு டார்கெட் அச்சீவர் இதை சம் பண்ணோன்னா எத்தனை பேர் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இங்கே ஜீரோன்னு இருந்ததுன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அப்போ ஒன்றுனா அச்சீவ்டு, ஜீரோனா இல்லை. இதை இங்கேயே வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி நிறையா விஷயங்களுக்கும் இந்த ஃபங்க்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.